வயநாட்டில் ஏற்பட்டிருக்க நிலச்சரிவில் நானூறு குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கிறதாவும் அவர்களுடைய நிலை என்னன்னு தெரியலன்னு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு நேரம் ஆக வலி எண்ணிக்கையும் உயர்ந்துகிட்டே இருக்கு அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி எப்படி மீட்பு பணியை துரிதப்படுத்தலாம் வலி எண்ணிக்கை அதிகரிக்காமல் குறைச்சிருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் என்பது குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பேரிடர் மேலாண்மை பொறியாளர் பிரபு காந்தி அவர்கள் வணக்கம் சார் வயநாட்டில் இப்போ மூன்று இடங்களில் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த மூன்று இடங்களுமே அதிகனமழை ஏற்பட்டால் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான அபயகரமான இடங்கள் இயற்கை பேரிடர் வரலாம் அப்படின்னு முன்பே கணிக்கப்பட்ட ஒரு இடங்களாக தான் இருக்குது திடீர்னு வந்து அந்த இடம் பு புது இடம் கிடையாது அப்போது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தா பலி எண்ணிக்கை குறைச்சிருக்கலாம்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இது வந்து ப்ரோன் அசாரஸ் ஜோன் தான் வயநாடு வந்து லேண்ட்ஸ்லைடிங் ஆகக்கூடியன்ற அசஸ்மெண்ட் பிளானில் இருக்குது இது வந்து எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பேரிடர்களே வந்து லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக் சொல்லுவாங்க அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு பேருக்கு மேலே உயிரிழந்துருக்காங்க இந்த உயிரிழப்பை பத்து உயிரிழப்புக்கு கம்மியாகவே கொண்டு வரக்க முடியும் ஈவன் ஒன்றா ரெண்டு மேன் லாஸ்ட்லேயே கொண்டு வரலாம் ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் கேன் பி ப்ரிவென்ட் இஃப் டிசாஸ்டர் வந்தா கூட அதோட லாஸ் ப்ரிவென்ஷன் டெக்னிக் லாஸை வந்து ரெண்டு விதமா இருப்பாங்க ஹியூமன் லாஸ் மெட்டீரியல் லாஸ் ஸோ மெட்டீரியல் லாஸ் பெருசா பார்க்க போல உயிரை காப்பாற்றணும் அரசாங்கத்தோட கடமை மாநில அரசும் மத்திய அரசோடைய கட மு முதலாளி கடமை வந்து உயிர்களை காப்பாற்றப்படுறது உண்மையிலே இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறச்சு தூத்துக்குடியில் நடந்த பேரிடர்லாம் பார்க்குறச்சே இவ்வளோ பெரிய லாஸ் வரல அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா எமர்ஜென்சி வோக்கேஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் அலர்ட்னு அனௌன்ஸ் அனவுன்ஸ் எல்லாருமே ஒரு சேஃபர் ஜோனுக்கு எதுவும் வச்சுட்டாங்க இங்கே வயநாட்டில் பண்ண பெரிய லேப்ஸ் என்னென்னா அந்த அந்த அசார சோன் பக்கத்துலேயே ஒரு டென்ட் போட்டுவிட்டாங்க அங்கேயே வந்து எல்லா பீப்புளையும் அவோகேட் பண்ணால் அந்த டென்ட்டை அடிச்சுட்டு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான தான் உயிரிழப்புகள் பெரிய லெவலில் அதிகமாக இருக்குங்க இன்னொரு பாயிண்ட்டு இந்த டிசாஸ்டர் வந்து மூது மூணு விதமாக கையிலாடுவாங்க ப்ரிகாஷன் ப்ரீ ஆக்டிவ் டிசாஸ்டர் டூரிங் த டைம் ஆஃப் டிசாஸ்டர் போஸ்ட் டிசாஸ்டர்ன்றது ரீஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டி அதை ஒன்று ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு எடுப்பாங்க அதில் ஒன்றும் பெருசாக உயிர்கள் காப்பாற்றப்படும் பட் டூரிங் த டைம் ஆஃப் டிசாஸ்டரும் ப்ரீ டிசாஸ்டர்லையும் ரெட் அலர்ட் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டா அதுக்கு சில ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இப்போது கீழே பதி ஒரு கீழ்த்தனமான இடம் அப்புறமா சரிவு நிலச்சரிவு எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே இருக்க பீப்புளை வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே எவாக்கேட் பண்ணணும் ஸோ எவாக்கேஷன் பண்ணுறச்ச சில மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இன்ஜினியரிங் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களில் வந்து மெத்தடாலஜி சேஃப் அசஸ்மெண்ட் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் ரிஸ்க் அனலிசிஸ் அந்த மாதிரி அனலிசிஸ் பண்ணுவாங்க அதில் பண்ணிச்சு இன்ஜினியரிங் கண்ட்ரோல் டெக்னிக் அப்ளை பண்ணணுன்னா நம்ம எவ்வளோ இப்போ பாயிண்ட் என்னன்னா ஒரு ஜோன் சோன்லேருந்து சேஃப் ஜோன் வரதுக்கு நடுவில் இருக்கிற அந்த பிரிட்ஜே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ப்ரிட்ஜை வந்து அங்கே இருக்க பீப்புள் இங்கே எவோக்கேட் பண்ண ரோப் லேடர்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ரோப் லேடர்லாம் நிறைய இருந்தால் பீப்பிள் ஈஸியாக எவோக்கேட் பண்ணலாம் அதுமாதிரி ஃபால் அரசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எவோகேட் பண்ணலாம் ஸோ எவ்வளோ மாடர்ன் டெக்னிக் வந்துருச்சுங்க புல்லட் ட்ரெயின் ஓடிட்டுருக்கும் ஓகேங்களா அவ்வளோ ஈவன் லுக் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து பெங்களூருக்கு ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் சாரி ஈவன் ஃபார்ட்டி மினிட்ஸில் கூட போகலாம் அந்த மாதிரி இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது மாடர் ஆட்டோமேஷன் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஒன் ஹவரில் வயனாவோட டோட்டல் ஸ்டேட்டஸ் அடுத்த சிக்ஸ் ஹவர்ஸில் என்ன மாதிரி கண்டின்ஜுவன்சி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ அகைன் ஒன்று ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க ஆல்ரெடி ஒரு அசாட ஜோனு அப்னாபுல் கண்ட்ரோல் ஆகும்போது ஆஃப்டர் எயிட் ஆர் நைன் பிஎம் ஓகேங்களா அப்போது எனக்கு தெரிஞ்சு ஆட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பியூரோக்கேட்ஸ் பியூரோக்கேட்ஸுக்கு டிசாஸ்டரை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரில இதுக்கு இது இதுக்கு லைவ்லி எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெல்லியில் நடந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அகாடமி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவன் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு உக்காந்து படிச்சுட்டு இருக்கான் அப்போ அவனுக்கே தெரியல என் பாய் என்ன எத்தனை ஜட்ஜிக்கு ஃபயர் எக்ஸ்டிங்கூஷனாக ஆப்ரேட் பண்ண தெரியும் எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஃபஸ்ட் சைட் ட்ரைனிங் பண்ண தெரியும் இதெல்லாம் உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் ஆனால் இதெல்லாம் பாடத்திட்டத்தில் இல்லை இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிற பாயின் என்னன்னா எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான் எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான்னா இது மாதிரி ரெட் அலர்ட் இது மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணால் பீப்புளை எப்படி அவாக்கேட் பண்ணணும் சில பேர்லாம் வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க அந்த வீட்டை விட்டு வர மாட்டாங்க அந்த மாதிரி ஆட்டிடியூடு பிஹேவியர்லாம் இருக்காங்க ஸோ இது எல்லாமே பண்ணணும் ஒரு சைரன் அமுக்குனால் எல்லாேருமே கம்பல்சரி வரணும் இதுக்கு தான் எமர்ஜென்சி அவாக்கோ எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளானோட மெத்தட் என்னென்னா நீங்கள் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு விஷவாய் காஞ்சிச்சின்னா எப்படி பீப்புளை ரெஸ்க்யூ பண்ணும் எப்படி செய்யணும் அதுமாதிரி இது மாதிரி கம்யூனிட்டி எமர்ஜென்சி அவோக்கேஷன் பிளான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணணும் பர்டிகுலர் வயநாடு மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு இப்போ நீங்கள் கேள்வி கேட்கறச்சே இந்த இடம் வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அப்போ அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எதுக்கான புரிதல் பெரிய லெவலில் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில் டிசாஸ்டர் சம்மந்தமாக கண்டினியூஸாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரிவ்யூ மீட்டிங் கவர்மெண்ட் பண்ணணும் ஏன்னா டிசாஸ்டர் இன்வால்வ்ஸ் மல்டி டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் நீங்கள் ஒரு வை டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்கு ஒரு போலீஸ் பண்ணல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேஷன் பண்ணால் தான் இந்த விஷயம் அச்சீவ் பண்ணணும் இப்போ வயநாட்டில் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோன்னா வயநாடு அண்ட் கேரளாவில் இருக்கிற பில்டர்ஸ் அசோசியேஷன் கூப்பிடுங்க பில்டர்ஸ் அசோசியேஷனை கூப்பிட்டு பில்டர்ஸ் அசோசேஷன் கிட்டே பொக்லைன் இருக்கும் ஜேசிபி இருக்கும் டிவாட்டரிங் பம்ப் இருக்கும் ரோப் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஒரு பக்கம் ரிசோர்ஸஸ் இருக்குது அவங்கள வந்து இந்த மாதிரி ரீ ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணுங்கள் யூ யூ கேன் சேவ் மெனி நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் சார் ஒரு நூறு பேர் நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நாலு மரத்துக்கு மேலே ஆக்சிஜன் இல்லைன்னா நார்மல் பர்சனால் உயிர் வாழ முடியாது ஸோ நம்ம எடுக்கிற டிலேடு டிசிஷன் மேக்கிங் நிறைய டெட்டோவில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும் அப்போது இந்த மாதிரி இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இவ்வளோ மாடர்ன் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி நீங்கள் ஃபாலோர்ஸர் கேட்டிங்கன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் நாலு இருக்கும் ஸோ ஒன்று ஒன்று ஓப்பனாக சொல்லும் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் சு அலாட் செப்பரேட் பட்ஜெட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சார் இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணி இந்த பாதுகாப்பு முகாமில் வச்சதுமே அந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடத்துலையே வச்சிருக்காங்க சில கிலோமீட்டர் தொலைவிலே வச்சிருந்தாங்கன்னா அந்த பாதுகாப்பு முகாமே அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க வயநாடு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இதே மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பருவமழை இருக்குது தீவிரமாக இருக்குது முந்நூறு மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெய்துங்கிறப்போ என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகள் என்னென்ன அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது தமிழ்நாடாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் நவம்பர் டிசம்பரில் பருவமழையால் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்தால் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்காம மக்கள் உயிரை காப்பாற்ற முடியும் ரிப்போர்ட் பிரகாரம் கொரோனாவோட வாழக்கத்துக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கிளைமேட்டிக் சொல்லுவாங்க இனிமேல் மழை அதிகமாக பெய்யும் இல்லாட்டி வறட்சி வரும் ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி பிஹேவியர்ஸ் அதுக்கு தான் திருப்பி திருப்பி அதை பாடத்திட்டங்களை கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஃபஸ்ட் சைடு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தால் காப்பாற்றுவாங்கல்ல இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸில் நிறைய மிலிட்ரி பீப்புள் நிறைய பீப்பிளை ரெஸ்கியூ பண்ணாங்க அப்போது அந்த மாதிரியான ஒர்க்கிங் ஆக்டிவிட்டீஸு அந்த ஃப்ளோஸ்லாம் கொண்டு வந்தால் ஏன்னா இது வந்து எப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஹாலிடேஸ் இருக்குங்க நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாலே பண்ண முடியாது இயற்கையை உங்களை ஒத்துழைக்காது அப்போது வருஷ வருஷம் பொங்கல் தீபாவளிலாம் வருது இல்லைங்க அது மாதிரி இந்தமாதிரி பேரிடர்களும் வரும் அந்த பேரிடரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கா கிளைமேட்டிக் சேஞ்ச் டேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி பேரிடர்களை டிசாஸ்டர் டேக்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டெக்னிக்கல் வேர்டு பேரிடர்களை தாங்கக்கூடிய கட்டமைப்புகள் நம்மக்கிட்ட இருக்கா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் லேண்ட்ஸ்லைனிங் இருக்குல்ல லேண்ட்ஸ்லைனிங் ஆகும்னு சொல்கிறீங்களே ஏன் எமர்ஜென்சி ரூட்டு போடல எமர்ஜென்சி அவாக்கேஷன் பிளான் ஏன் பண்ணல இப்போ உத்தரகாண்டில் நம்ம பார்த்தோம்ல அதே படிப்பினை தான் எதுவும் அது இது ஒரே மீனிங் தான் கிட்டத்தட்ட உத்ரகாண்டில் என்ன பண்ணுச்சா எங்கே எவாக்கேஷன் பண்ணிணா அந்தத்தில் சஞ்சியத்தை வந்து லாக் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எஸ்கேப் ரூட் இல்லை அப்போ எஸ்கேப் ரூட் இல்லை ஆனால் தான் இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் அப்போ லேண்ட்ஸ்லை எஸ் எஸ்கேப் ரூட் ஐடென்டிஃபை பண்ணி வைக்கல எஸ்ஓபியில் இருக்கில்ல ஃபண்டும் இருக்கில்ல நீங்கள் யூட்டிலைசேஷன் பண்ணல இதுக்கு காரணம் அந்த பர்டிகுலர் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அதுக்கு உண்டான புரிதல் இல்லை டிசாஸ்டர்லாம் எப்படினா வந்தால் பார்த்துக்கலாம் செஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படின் தான் அதுக்கு பிப்ரே அதாவது வெதர் த கவர்மெண்ட் இஸ் ரெடி டு டேக்கிள் த டிசாஸ்டர் அப்படின்னு பார்த்தா போத் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆல் கவர்மெண்ட் சப்போஸ் ப்ரோ ப்ரோஆக்டிவ் நாட் ரியாக்டிவ் ப்ரோஆக்டிவாக இருக்க முடியும் ஆனால் ஏன் பண்ணலை சார் ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸாக சொல்கிறேன் டிசாஸ்டர் டேக்கிலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குங்கன்ற லேண்ட்ஸ்லைடு உருவாக்குறது தடுக்க முடியாதுங்க பட் எமர்ஜென்சி ரூட் அண்ட் எவாக்குவேஷன் பிளான் பண்ணலாமே ரூட்டை ரெடி பண்ணி தரலாமே லேண்ட்ஸ்லைடிங் எந்த இடத்துல ஆச்சுன்னா எந்த இடத்துல பீப்புள் ஈஸியாக சேஃப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணலாம் பார்க்கலாமே இப்போ வயநாட்டில் ஏன் நீங்கள் டிசாஸ்டர் ஜோனை வைக்கல டிசாஸ்டர் ஆஃபீஸர் ஏன் அங்கே ரன் பண்ணல வயநாடு வினோ டூ தௌசண்ட் நைன்டீன் இட் எல் சஃபர்டு அப்போது இட்ஸ் என்ன இட்ஸ் அன் ஹைரிஸ்க் ஜோன் அப்போ அந்த இடத்துல டிசாஸ்டருக்கு உண்டான எல்லா ரிசர்ச்சும் ஆர்என்டி லேபு எல்லா ஸ்டாஃப்பும் இருக்கணும் ஏன் அரக்கோணத்துலேருந்து அங்கே போகணுன்ற மொபைலைசேஷனுக்கு அப்போ அந்த மொபைலைசேஷன் டைம் வில் டேக்னா ஸோ வாட் ஐம் ஐ எம் இஸ் டிசாஸ்டர் ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது நான் இப்போ ஒன்றும் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஈவன் கேரளா சீஃப் மினிஸ்டர் டிசைட் டு ஸ்பீடு பண்ணோன்னா அங்கே பில்டர்ஸ் அசோசியேஷன் இருப்பாங்க கூப்பிடுங்க எமர்ஜென்சியாக கூப்பிடுங்க உங்களுக்கு இரநூறு ஜேசிபி வேணுமா நானூறு ஒக்லைன் வேணுமா ரெண்டாயிரம் லேபர் வேணுமா ஃபார் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வேற ஒரு வழி இருந்துருக்கணும் அதாவது அந்த பாலம் தான் வந்து ஒரே வழின்னு இருக்கும்போது அங்கே நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பாலம் அந்த அளவுக்கு நீரோட்டத்தை தாங்காதுன்னா அது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வழி போக இருந்துருக்கணும்னு சொல்கிறீங்களா ஆல்டர்னேட்டிவ் ரூட் சார் எல்லாத்துக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவ்னு ஒன்று இருக்கணும் எப்பவுமே அதுதான் எஸ்கேப் ரூட் எஸ்கேப் ரூஃப்னு சொல்கிறேன் எமர்ஜென்சி எக்ஸ்டிட்டுன்னு வாங்கல இப்போ நீங்கள் தேட்டர்லாம் பார்த்துருப்பீங்க எக்ஸிட்டுன்னு ஒரு ரூட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த ரூட் பிரகாரம் லிஃப்ட் இல்லைனா கூட ஸ்டெப்ஸில் இருக்கணும் அதுமாதிரி ஒரு எமர்ஜென்சி ரூட்டு ஒரு ஆல்டர் என்ன சொல்லுன்னால் பால் எரிஞ்சு போச்சு அந்த இதுலேருந்து இந்த இடத்துல இது பண்ணணும் அதுக்கு ஃபாலோர்ஸு மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு ரோப் லேட் இல்லையா வெறும் கயிறு வச்சு தான் மூவ் பண்ணி எத்தனை பேரால் கயிறு வச்சு லிஃப்ட் பண்ணி வெளியே வர முடியும் ஒரு 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 நாற்பத்தம்பது ரோப் பிளாட் இருந்தால் ஒரு ஒரு அசார்ட் ஜோன்லேருந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு பீப்புளை ஈஸியாக மைக்ரேட் பண்ணலாமே ஆமாம் இல்லை அதேமாதிரி மக்களுக்கும் வந்து ஒரு புரிதல் வேணுங்க ஏன்னா ஒரு ஓவர் நைட்டில் வித்தின் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸை ஒரு ஃபா ஒரு அரௌண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் பீப்புளை ஒரு சேஃப் ஜோனில் கொண்டு வரணும்னா மக்களுக்கும் அதுக்கு உண்டான படிப்பினைகள் வேணும்னு சொல்லுவார் சைரேன்னு ஒன்று அமுக்குனா ஏதோ ஒரு எமர்ஜென்சி எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்றத ஒரு புரிதல் இல்லை ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி இதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின் தொடர்ச்சியாக பண்ணுவோம் இப்போ வயநாடு இப்போ இதை பற்றி ஒரு பத்து நாள் பேசுவீங்க அப்புறம் விட்டுருவீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் கம்பல்சரி மந்த்லி டூ டேஸ் வந்து கன்சர்ன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு ஒரு மல்டி டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் பண்ணி நாங்கள் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேக்ட்ரியிலலாம் அப்படி தான் பண்ணுவோம் இப்போ சேஃப்டி இன்ஜினியர்னா சேஃப்டி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எந்த மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷன் வேணும் அப்போது இதில் தாசில்தார் இருப்பார் விஓ ஆஃபீஸர் இருப்பாங்க ஒரு ஃபயர் டீம் இருப்பாங்க ஒரு ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க அப்போ ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும் இந்த மாதிரியான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிள் மேம் ட்ரோன் இருக்குல்ல இப்போ வயநாடோட சிவியாரிட்டி இப்போ எவ்வளோ இருக்குது இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு நைன் நைன்த் டென் ஓ கிளாக்கு அப்புறம் ஒன்றும் கொஞ்சம் மழை பெஞ்சால் எவ்வளோ சப்போர்ட்டு வேணும் அதே வித்தின் ஒன் ஹவர் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துரும் நீங்கள் ஒரு இருபது ட்ரோனை பறக்க விடுங்க டுவெண்ட்டி டவுனை பரக்கூட முடியாதா கவர்மெண்ட் நினச்சா அதில் எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ராடு ரேவோடலாம் இருக்குது இன்ஃப்ராடோடனா நம்ம உடம்போட நம்ம நம்மளோட ஸ்கின் இருக்குல்ல அதில் பட்டால் அந்த இடத்துல பாடி இரு பாடியோ உயிர் இருக்கோ சொல்லும் அந்தளவுக்கு மாடர்ன் டெக்னாலஜி இஸ் தேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தேர் ஆட்டோமேஷன் இஸ் தேர் எங்கெல்லாம் ம மனிதன் போய் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்களேன் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படியே எதிர்பாராத விதமாக சம்பவம் நடந்துருச்சினால துரித நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார்